சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 13ஆம் தேதி 12ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.33 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 48.97 புள்ளிகள். விசிட் விசா பெற்றிருப்பவர்கள் சவுதி அரேபியாவில் நுழைவதற்கான நிபந்தனைகள். சவுதி அரேபியாவில் ஃபேமிலி விசிட் விசா பெற்றிருப்பவர்கள் ராஜ்யத்துக்குள் நுழைவதற்கான நிபந்தனைகளை பாஸ்போர்ட் பொது இயக்குநரகம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஃபேமிலி விசிட் விசா வைத்திருப்பவர்கள் இப்போது சவுதி அரேபியாவுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுகின்றாரா என்று பயனாளி ஒருவர் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். அதற்கு யவசத் பதில் அளித்திருக்கின்றது. ட்விட்டர் கணக்கு வழியாக இதனை தெரிவித்துள்ளது. விசிட் விசா வைத்திருப்பவர்கள் ராஜ்யத்துக்குள் நுழைவதற்கு விசிட் விசாவில் செல்லுபடி ஆனவுடன் 72 மணித்தியாலத்துக்கு முன்பாக எடுக்கப்பட்ட PCR சோதனை முடிவுக்கான ஆவணம் உடன் இருக்க வேண்டும். டிசம்பர் மாதம் பெட்ரோல் விலைகள் அறிவிப்பு. சவுதி அரேபியா அரம்கோ. சவுதி அரேபியாவில் டிசம்பர் மாதத்துக்கான பெட்ரோல் விலை அறிவிக்கப்பட்டுள்ளது. வைரஸ் பரவல் காரணமாக உலகளவில் நிலவும் அச்சங்களுக்கு மத்தியில் எண்ணெய் விலைகள் ஏற்று இறக்கமாக இருக்கும் இந்த நேரத்தில் சவுதி அரேபியா அரம்கோ நிறுவனம் டிசம்பர் மாதத்துக்கான பெட்ரோல் மற்றும் பிற எரிபொருள் விலையை புதுப்பித்துள்ளது. பெட்ரோல் 91 லிட்டருக்கு 1.44 சவுதி அரேபியா ரியால், புதிய விலை லிட்டருக்கு 1.42 சவுதி அரேபியா ரியால். பெட்ரோல் 95 லிட்டருக்கு 1.58 ரியாலாக விற்பனை செய்யப்பட்டது. தற்சமயம் புதிய விலை லிட்டருக்கு 1.55 ரியால். டீசல் 0.52 சவுதி அரேபியா ரியால். மண்ணெண்ணெய் 0.70 சவுதி அரேபியா ரியால். எல்பிஜி 0.75 சவுதி அரேபியா லியார். இது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எரிசக்தி மற்றும் நீர் பொருட்களின் விலைகள் நிர்ணயம் செய்வதற்கான ஆளுமை நடைமுறைகளுக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்பட்டதாகும். சவுதி அரேபியாவிலிருந்து உலக சந்தைகளுக்கு ஏற்றுமதி விலையில் மாற்றங்களின்படி பெட்ரோல் அல்லது எரிபொருள் உள்ளூர் விலைகள் மாற்றத்துக்கு உட்பட்டவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொது இடங்களில் குளிர் காய்வதற்கு நெருப்பு மூட்டினால் அபராதம். மதீனா மாநகராட்சி. சவுதி அரேபியாவில் மதீனா அல் பிராந்திய நகராட்சி அனுமதிக்கப்பட்ட இடங்களைத் தவிர இதர பொது இடங்கள் அல்லது பூங்காவில் குளிர் காய்வதற்காக நெருப்பு மூட்டினால் அபராதம் விதிக்கப்படும். மதீனா நகராட்சி தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கில் பொது இடங்களில் தீ வைத்தால் அல்லது நெருப்பு மூட்டுதல் போன்ற குற்றங்கள் முதல் முறையாக புரிந்தால் 100 சவுதி அரேபியா ரியால் அபராதம் விதிக்கப்படும். மீண்டும் அதே குற்றத்தை புரிந்தால் 200 சவுதி அரேபியா ரியால் அபராதம் விதிக்கப்படும். காலநிலை மாற்றம் காரணமாக அனுமதிக்கப்பட்ட இடங்களைத் தவிர இதர பொது இடங்கள் அல்லது பூங்காக்களில் நெருப்பு மூட்டுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று மதீனா நகராட்சி தனது குடிமக்களையும் வெளிநாட்டவர்களையும் எச்சரித்துள்ளது. சவுதியில் புதிதாக வந்த வீட்டு தொழிலாளர்கள் எளிதாக ஃபைனல் எக்ஸிட் பெறலாம். சவுதி அரேபியாவில் வீட்டு தொழிலாளர்கள் இகாமா ஒர்க் பெர்மிட் பெறுவதற்கு முன்னர் 3 மாதத்துக்குள் ஃபைனல் எக்ஸிட் பெறுவது இப்போது எளிதாக்கப்பட்டது என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் இகாமா பெறுவதற்கு முன்பு வீட்டு தொழிலாளர்கள் தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டுமென்று விரும்பினால் அதற்கு வழிமுறை தற்போது எளிதாகிவிட்டன. புதிய அறிவிப்பின் அடிப்படையில் ஃபைனல் எக்ஸிட்டை நீங்கள் பெற வேண்டுமென்றால் சவுதியில் என்ட்ரி விசாவில் நுழைந்து 3 மாதம் காலத்துக்குள் ஆன்லைனில் விண்ணப்பித்து ஃபைனல் எக்ஸிட் பெறலாம். இந்த புதிய சேவை சவுதி அரேபியா பாஸ்போர்ட் இயக்குநரகம் துவங்கியிருக்கின்றது. வீட்டு ஓட்டுநர், வீட்டு பணிப்பெண்கள், தோட்டக்காரர்கள் மற்றும் வீட்டு காப்பாளர்கள் உட்பட அனைத்து வகையான டொமஸ்டிக் ஒர்க் விசா, வீட்டு விசாவில் உள்ள நபர்கள் முதலாளி உள்துறை அமைச்சகத்தின் ஆன்லைன் சேவை அப்சர் மூலம் விண்ணப்பித்து ஃபைனல் எக்ஸிட்டை எளிதில் பெறலாம். இந்தியாவிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்கு விண்ணப்பிக்க திகதி மேலும் நீடிக்கப்பட்டது. இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியா ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்ள விண்ணப்பிக்க வேண்டிய திகதி நீடிப்பு தொடர்பான புதிய தகவல்களை மத்திய ஹஜ் கமிட்டி அறிவித்துள்ளது. இதன்படி அடுத்த ஆண்டு ஹஜ் யாத்திரைக்கு செல்ல விரும்பும் இந்தியர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி திகதி ஜனவரி 10ஆம் தேதி வரை நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது.
இதற்கிடையே வைரஸ் பாதுகாப்பு விதிமுறைகள் கடுமையாக பின்பற்றியே இதற்கு அனுமதிகள் வழங்கப்படும் என்று சவுதியும் ஹஜ் கமிட்டியும் அறிவித்துள்ளது. ஜனவரி 10ஆம் தேதிக்கு முன்னர் பெறப்பட்ட பாஸ்போர்ட் ஆகவும் ஜனவரி 10ஆம் தேதி வரையான காலாவதி உள்ளதுமான பாஸ்போர்ட் கைவசம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சவுதியில் இந்திய சிவிலியர் மாரடைப்பால் உயிரிழந்தார் என்ற துயரமான செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் இந்தியா செவிலியர் ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்தார். எத்தாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் செவிலியராக வேலை பார்த்து வந்த மஞ்சு வர்கீஸ் வயது 37 திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார். மஞ்சு கேரள மாநிலம் கண்ணூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். கணவர் 3 குழந்தைகளும் தாயகத்தில் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவருக்கு எமது ஆழ்ந்த இரங்கல். இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் உம்ரா மற்றும் வழக்கமான பிரேயர் மீண்டும் தொடங்கப்பட்டதிலிருந்து 1 மில்லியனுக்கும் அதிகமான பெண்கள் மற்றும் உம்ரா மஸ்ஜிது அல் ஹரமில் பிரார்த்தனை செய்துள்ளனர். சவுதி அரேபியாவுக்கு விதித்த தடையை மேலும் நீடித்தது ஏர்மன் அரசு. ஏர்மன் அரசாங்கம் சவுதி அரேபியா மீதான தடையை மேலும் நீடித்துள்ளது. ஐரோப்பிய ஒத்துழைப்பு திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட பொருட்களை தவிர ஏற்கனவே வழங்கப்பட்ட அனுமதிகள் முன்னிறுத்தி வைக்கப்பட்டிருந்தவை என்றும் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்ற ஜெர்மன் செய்திகள் தெரிவிக்கின்றன. வரவிருக்கும் ஆண்டில் ஆயுத ஏற்றுமதிக்கான புதிய அனுமதியை மத்திய அரசு தொடர்ந்தும் வழங்காது. ஆனால் முன்பு போலவே ஐரோப்பிய நாடுகள் கூட்டாக தயாரிக்கப்படும் ஆயுதங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும். 2018 ஏப்ரல் முதல் நடைமுறையில் சவுதி அரேபியாவுக்கான ஏற்றுமதி தடை ஏற்கனவே பலமுறை நீடிக்கப்பட்டு கடைசி 2020 டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டது. ஏமனில் நடந்த போர் மற்றும் சவுதி அரேபிய பத்திரிகையாளர் யாமல் கசோகி காரணமாக ஏர்மன் சவுதி அரேபியாவுக்கான ஆயுத ஏற்றுமதியை 2018 முதல் நிறுத்தியதும் இங்கு நினைவூட்டத்தக்கது. சவுதி அரேபியா பெண்ணின் அந்தரங்க வீடியோ வெளியிட்ட வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சவுதியில் 10 ஆண்டு வேலை ஒப்பந்தம் திருத்தம். வெட்டுக்கிளி தாக்குதல் எச்சரிக்கும் அமைச்சகம். சவுதி அரேபியாவில் அப்சீர் வழியாக வீட்டு பணியாளர்களுக்கு இறுதி வெளியேற்றம். குடும்ப விசா வைத்திருப்பவர்கள் சவுதி அரேபியாவுக்குள் நுழைய தடை இல்லை. ஃபைசர் ஃபயோ கோவிட் தடுப்பு மருந்து விரைவில் சவுதி அரேபியாவுக்கு வர இருக்கின்றது. சவுதி அரேபியாவில் குறைந்து வரும் வைரஸ் பாதிப்பு நிலவரங்கள். சவுதி அரேபியாவில் வைரஸ் தடுப்பூசி கிடைப்பதற்கான நடைமுறைகள் அறிவிக்கப்பட இருக்கின்றது. 2021ஆம் ஆண்டு ஹஜ் யாத்திரை ஜனவரி 10 வரை விண்ணப்பிக்கலாம். இந்தியர்களுக்கு முன்னுரிமை. கடந்த 24 மணி நேரத்தில் 166 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 13 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 359,749 நபர்கள் ஆகும். சவுதியில் உணவு மற்றும் மருந்து ஆணையகத்தினால் சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஃபைசர் வைரஸ் தடுப்பூசி கட்டாயம் இல்லை என்று சவுதி அரேபியா வாக்ஸ் மருந்து நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் மசன் ஹசன் அறிவித்துள்ளார். இந்தியன் சோசல் போரத்தின் முயற்சியினால் தமிழகத்தைச் சேர்ந்தவர் நலமுடன் ஊர் சென்றார். சவுதி அரேபியா ரியாத்திலுள்ள ரவுதா பகுதியில் வீட்டு டிரைவராக வேலை செய்து வந்த ஈரோட்டைச் சேர்ந்த அலாவுதீன் என்பவர் சவுதியில் பெருமளவு சமூக சபைகள் மேற்கொண்டு வரும் இந்தியன் சோசல் போரத்தின் தமிழ் மாநில நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு தான் இங்கு வேலைக்கு வந்து 8 மாதங்களே ஆவதாகவும் முதலாளிகளிடம் ஏற்பட்ட பிரச்சினையினால் இகாமவி வாங்கிக் கொண்டு வெளியேறி விட்டதாகவும் ஊருக்கு போவதற்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார். இவருடைய உண்மை நிலைமைகளை அறிந்த நிர்வாகிகள் இந்திய தூதரகத்தின் கவனத்தில் கொண்டு சென்றதுடன் தூதரகத்தின் மூலமாக ஊருக்கு செல்வதற்கான செயலிலும் பதிவு செய்து கொடுத்தார். இந்தியன் சோசல் போரத்தின் செயல் வீரர் நூர் என்பவர் இவரை அழைத்து தூதரகம் சென்றதுடன் அங்குள்ள அதிகாரிகளிடம் பலமுறை வேண்டுகோள் வைத்துள்ளார். இந்தியன் சோசல் போரத்தின் உறுப்பினர்கள் நூர் மேற்கொண்ட தொடர் முயற்சியின் பலனாக இந்திய தூதரகத்திலிருந்து நேரில் வருமாறு குறுஞ்செய்தி கிடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து நேரில் சென்று தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்தார். பின்னர் தர்கில் மூலம் வெளியேறும் விசா அடிக்கப்பட்டு விட்டதாகவும் விமான பயணத்துக்கு தேவையான டிக்கெட் எடுத்து நாட்டுக்கு செல்லுமாறு மீண்டும் குறுஞ்செய்தி வந்ததும் இந்தியன் சோசல் போரத்தின் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்.
பயணத்துக்கு தேவையான டிக்கெட் எடுத்து நலமுடன் ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்தியன் சோசியல் போரத்தின் பணிகள் தொய்வின்றி தொடர்கின்றன உங்களின் ஒத்துழைப்புடன். தகவல் இவன், இந்தியன் சோசியல் போரம், ஊடகப் பிரிவு, ரியாத். வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் மஸ்ரூம் சங்க நிர்வாகி உறுப்பினர்கள் தவறாமல் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கின்றோம். 18-12-2020 வெள்ளி மதியம் சவுதி அரேபியா நேரம் சரியாக 1:30 இந்திய நேரம் மாலை 4:00. தலைப்பு: வெளிநாட்டில் பணிபுரியும் தமிழர்கள் குழந்தைகளின் எதிர்காலம் என்ன. சிறப்புரை பேராசிரியர் சின்னசாமி அவர்கள். இவன் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் ரியாத் சவுதி அரேபியா. தொடர்புக்கு சையத மாரையக்கார், ரியாத் மண்டல தலைவர், 05-34-14-88-96. ராஃபட் ராஜா, ரியாத் மண்டல செயலாளர், 05-46-79-63-12. லெனின் மருத்துவ உதவித்துறை, 05-09-66-14-88. எஸ் காளிதாஸ் ஊடகத்துறை, தொலைபேசி இலக்கம் 05-61-45-96-22. வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் சவுதி மண்டலம் நடாத்தும் ஜூம் இணையவழி ஒன்று கூடல் நிகழ்ச்சி. தலைப்பு: வெளிநாடு வாழ் தமிழர்கள் குழந்தைகளின் எதிர்காலம். பேராசிரியர் திரு சின்னசாமி அவர்கள். சிறப்பு விருந்தினர் ஐயா திரு நெல்லை மாரியக்கார், மாநில ஒருங்கிணைப்பாளர், ஐயா திருமது முகமது ஆரிப், சவுதி மண்டல ஒருங்கிணைப்பாளர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்க நிர்வாகிகள் தங்கள் நல்வரவை விரும்பும் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் ரியாத் மண்டலம். நேரம் 18:12-2020. ஜூம் இணையவழி ஒன்று கூடல் நிகழ்ச்சி. வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் சவுதி அரேபியா மண்டலம் நடத்தும் ஜூம் வழி இணையவழி ஒன்று கூடல் நிகழ்ச்சி. சவுதி அரேபியாவிலிருந்து இங்கிலாந்து செல்லும் பயணிகளுக்கு வைரஸ் நடைமுறையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நரேந்திர மோடியின் முஸ்லீம் எதிர்ப்பு பதிவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்காக சவுதி அரேபியாவில் இந்தியர்கள் நாடு கடத்த உத்தரவு. இலங்கை தொடர்பான விமான நிலைய செய்தி மீண்டும் திறக்கப்படுகின்றது. விமான நிலையங்கள் 26-ஆம் தேதி வளைமுகோல் சேவைகள் ஆரம்பம். சர்வதேச விமான சேவைகள் முன்னெடுக்க நோக்கில் நாட்டிலுள்ள விமான நிலையங்களை எதிர்வரும் 26-ஆம் தேதி முதல் திறப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் உபல் தர்மதாசா இதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் இளைஞர்களை மீட்பும் நடவடிக்கை தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. இன்றைய தினம் 884 இளைஞர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து 523 இளைஞர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் நாட்டிலிருந்து பெருந்தொகை இளைஞர்கள் இன்று தாயகம் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். நன்றி. மீண்டும் இன்னுமொரு சவுதி அரேபியா பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம்.